ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிஸி பென்வின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு லிவிங் ரூமை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பிஸி பென்வின் யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிவிங் ரூம்னாலே எல்லா கெஸ்ட்டும் வந்து உட்கார்ற சோஃபா தாங்க ரொம்ப முக்கியம். அதனால் எங்கள் வீட்டில் வந்து அதை கொஞ்சம் திவான் ஸ்டைலில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த திவான் ஒரு தேக்க மரத்தில் செஞ்சது. அப்புறம் இந்த டைல்ஸ் வந்து காரைக்குடி பழைய டைல்ஸ். இந்த திவானோட செட்டாக ரெண்டு சேர் கூட இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். எங்கள் வீட்டு பொறுத்த வரைக்கும் ப்ளூ அண்ட் ஒயிட் ஷேடில் எல்லாத்தையும் அமைச்சிருக்கோம். எங்கள் வீட்டு லிவிங் ரூம் ஃப்ளோர் வந்து மார்பிளோ கிரானைட்டோ டைல்ஸும் கிடையாது, ஃபுல்லாகவே வுட்டன் ஃப்ளோரிங் தான். வுட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுக்காக தான் இங்கே நாங்கள் இதை போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் பயன்படுத்தியிருக்க மரவேலைகள் எல்லாமே பழைய மரம் தான், எதுவுமே புது மரம் இல்லை. பெரிய ஷோகேஸாக வாங்கி நிறைய பொருள் அடுக்கி வைக்கிறத விட இப்படி சில சில ரேர் பீஸை மட்டும் நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இது முழுசும் மரத்துல செஞ்ச ஹேண்ட் ஆர்ட் ஒர்க் செஞ்ச சிலை. இது இந்த சிலைய நாங்க கள்ளக்குறிச்சியில செஞ்சோம். கள்ளக்குறிச்சியில இன்னும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செய்வாங்க. இது செஞ்ச சிற்பியோட பேரு திரு சதீஷ் அவர்கள். எங்க வீடு எப்ப கட்ட ஆரம்பிச்சுமோ அப்பயே இந்த சிலை கள்ளக்குறிச்சியில படிப்படியா ரெடி ஆயிருந்துச்சு. நாங்க நார்த் ஈஸ்ட் டூர் போனப்போ சிக்கிம்ல சைனா பார்டர்ல லஷாங்னு இருக்கிற இடத்துல ஒரு மிலிட்டரி கேன்டீன் இருந்துச்சு. அங்க வாங்கின புத்தா ஸ்டாச்சு தான் இது. இது பாருங்க, ஃபுல்லா மெட்டல் ஸ்டாச்சுங்க. ஆனா பாருங்க எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு. புத்தாவோட ஹிஸ்டரியை இந்த சிலையில குட்டி குட்டியா கார்வ் பண்ணியிருக்காங்க. இதோ இந்த குட்டி கிராமபோன் நாங்க தஞ்சாவூர் போனப்ப அதுல வாங்கினது. இது பக்கத்துல இருக்க நடராஜர் சிலை. மம்மியோட ஃப்ரெண்டு தினேஷ் அங்கிள் தான் இதை பிரசன்ட் பண்ணது. எங்க வீட்ல ஹால்ல நிறைய எலிஃபண்ட பார்க்கலாங்க. ஆனா இந்த எலிஃபண்ட் கொஞ்சம் ஸ்பெஷல். இது ஃபுல்லாவே பித்தளையில செய்யப்பட்டது, அதுவும் ரொம்ப வெயிட்டாவும் இருக்கும். இது எங்க பாட்டி வீட்டுல இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சதுனால நாங்க அதை எடுத்துன்னு வந்துட்டோம். பாருங்க இந்த பூட்டும் நாங்க சிக்கிம்ல வாங்கினது தான். பாருங்க இந்த சாவி எவ்வளவு அழகா இருக்குது. பாருங்க இந்த பேர்ட்ஸ், அந்த கிருஷ்ணர் ராதை சிலை எல்லாமே ஈவெண்ட்ல எங்களுக்கு கிஃப்டா கிடைச்சது. பாருங்க அந்த பெரிய புத்தாவோட ரெப்ளிகா தான் இந்த குட்டி புத்தா. இதுவும் எங்களுக்கு பிடிச்சதுனால சிக்கிம்ல இருந்து வாங்கிட்டு வந்தது.
பாருங்க இந்த மூணு எலிஃபண்ட் வந்து அம்மா வந்து அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்டா பிரசன்ட் பண்ணாங்க. எங்க ஃபேமிலி மாதிரியே அப்பா எலிஃபண்ட், அம்மா எலிஃபண்ட், குட்டி எலிஃபண்ட். பாருங்க இந்த விசிறிட்டு இருக்க குபேரன் பொம்மை லைட் பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா விசிற ஆரம்பிச்சிடும். இந்த பொருள்லாம் அலங்கரிக்கிற மாதிரி ரெண்டு கார்னர்லயும் குத்து விளக்க வச்சிருப்போம். இவரு பேர் பில்லுங்க. இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுக்கும் எனக்கும் ஒரே வயசு தாங்க. இது நான் பிறந்தப்ப எங்க தாத்தா எனக்கு வளர்றதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாரு. வீட்டுல ஆன்டி கிளாக் வேணும்னா கண்டிப்பா ஒரு கிராமோ போன் அவசியம்ங்க. அதனால்தான் இதை நாங்க இங்க வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து எங்க தாத்தா பிரசன்ட் பண்ணாங்க. அது கீழே இருக்க டேபிள் வந்து எங்க பாட்டி கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம். பழைய நலவாசல் கடையில இத பார்த்தப்போ எங்க வீட்டுக்காகவே இந்த கண்ணாடி ஸ்பெஷலா செஞ்சாரு. இப்ப நீங்க பாக்குற லாம்ப் ஷேட் வந்து ஃபுல்லாவே ரோஸ் வுட்டால செய்யப்பட்டதுங்க. இது வந்து 40-50 வருஷம் பழமையானது. இது வந்து ஒரு ஆன்டிக் லாம்ப் ஷேட். ஹால்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணாலும் லாம்ப் ஷேட் லைட்டை மட்டும் போட்டாலும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இப்ப நீங்க பாக்குற டேபிள் கிளாக் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனதுங்க. இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப தயாரிச்சது. இதோட கம்பெனி பேர் வந்து பிக் பென். அதுவும் என் பேர் பென் இருக்கிறதுனால எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுவும் எங்க வீட்டுல இது ரொம்ப பழமையானதுன்னு கூட சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குற ஹாட் பேக் வந்து ரொம்ப பழமையானது. இது வந்து எங்க பாட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் அவங்க முன்னோர்கள் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த ஹாட் பேக்ல கீழே நல்ல சுட தண்ணியை ஊத்திட்டு மேல நம்மளுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்துன்னு போனா சாப்பாடும் சூடாவே இருக்கும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய ரேடியோ கலெக்ஷன் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. இது வந்து ரேடியோ கம் கிராமபோன். ரேடியோவையும் கிராமபோனையும் கம்பைன் பண்ணி செஞ்சது. இது வந்து இப்ப ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லங்க. இருந்தாலும் நாங்க இத ஒரு கலெக்ஷனா வச்சிருக்கோம். எங்கள் வீட்டு லிவிங் ரூம்லே தான் நாங்கள் டைனிங் டேபிள் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச அம்சம்னா அது இந்த டைனிங் டேபிள் தான். இது வந்து பர்மா தேக்கால செஞ்சதுங்க. இந்த வட்ட வடிவில் இருக்க டேபிள் வந்து தேரோட ஒரு கால் சக்கரம்.
தேரோட உடஞ்ச இன்னொரு வீல தான் நாங்க இந்த டேபிளுக்கு கால்களா யூஸ் பண்ணிருக்கோம். நாங்க முக்கியமா வீட்டுல டிஸ்பிளேக்கு வச்சிருக்கிறது நானும் அம்மாவும் வாங்கின அவார்ட்ஸும் டிராஃபிஸும் தான். இந்த ரெண்டு ரேக்ல இருக்க டிராஃபிஸும் முழுக்க முழுக்க நான் வாங்கினது. இந்த மெடல்ஸ் எல்லாம் நான் வாங்கினது. எங்க வீடு ஒரு டூப்ளெக்ஸ் ஸ்டைல் ஹவுஸ். எங்க வீட்டில் வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேலே ஹால்ஸ் அண்ட் ரூம்ஸும் இருக்குது. இது வந்து வுட்டன் ஸ்டெப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்ட் ஸ்டைல். எல்லாமே ரீசனபிள் காஸ்ட்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். எங்க வீட்டு லிவிங் ரூம், அதாவது இந்த வர வரப்பறையே உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா பிஸி பென்வின் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.